திருப்பூரில் ஊரடங்கு விதிகளை மீறி இயங்கிய வணிக நிறுவனத்தில் பணியாற்றிய 47 பெண்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் கம்பெனிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில், விவரங்களை பதிவு பண்ணலாம். விஷ்ணு பிரியா, பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தற்போது கொரோனா பாதிப்பானது படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு சார்பில் முழுமையான ஊரடங்கு உத்தரவானது அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வர்த்தக நிறுவனங்கள், பணி நிறுவனங்கள் உள்ளிட்ட எவையும் இயங்கக்கூடாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருப்பூர் திருமுருகன்பூண்டி பேரூராட்சி அணைப்புதிரில் ஏஜிகே மார்க்கெட்டிங் என்கிற வணிக நிறுவனம் உள்ளது. இந்நிலையில் இந்நிறுவனத்தின் விடுதி மற்றும் விருந்தினர் மாளிகையில் சுமார் 140க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை தங்க வைத்து ஊரடங்கு விதிமுறைக்கு மாறாக பணி நிறுவனம் செயல்பட்டு வருவதாக வருவாய் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சுகாதாரத்துறையினரை வரவழைத்து தொழிலாளர்களுக்கு கொரோனா பரிசோதனையை மேற்கொண்டனர். பரிசோதனையில் அங்கு அந்த பணிய நிறுவனத்தின் விடுதியில் தங்கி பணிபுரிந்த 47 பெண்களும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொற்று உடையவர்கள் அனைவரும் கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவினாசி தாலுகா கொரோனா கண்காணிப்பு அலுவலர் வாசுகி, அவினாசி தாசிதா தமிழ்ச்செல்வன் மற்றும் திருமுருகன் பூண்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கார்த்தி தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பணிய நிறுவனத்தை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் இது தொடர்பாக திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்றை குறைக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுபோன்ற விதிமுறைகளை மீறி இயங்கி வரும் பணியினர்களின் காரணமாக தொற்று குறைவது என்பது அபாயகரம், தொற்று எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் வண்ணமாகவே உள்ளது. விஷ்ணு பிரியா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.